விவோல இருந்து V25 Pro அப்படிங்கிற ஒரு ஹை எண்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. விவோட இந்த V25 Pro ஸ்மார்ட் போன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஃபோனோட பேக் சைடில் இருக்கிற பில்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஃப்ளூரைட் ஏஜி கிளாஸால் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து டைரக்ட் சன்லைட் படும்போது ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறும். அதாவது யூவி ரேஸ் படும்போது நமக்கு வந்து ஸ்கை ப்ளூலேருந்து ஓஷன் ப்ளூவாக கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். மறுபடியும் நிழலுக்கு போகும்போது பழையபடி கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை மாதிரியாக தானாலே கலர் வந்து மாறுற ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.56 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஆமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. மேலும் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டச் சாம்பிளிங் அப்படின்னு பார்க்கும் 300Hz வருது. சைடில் லைட்டாக கவ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டிஸ்பிளே. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேயில் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 3GHz மீடியேட்டக்கோட டைமென்சிட்டி 1300 அப்படிங்கிற 6nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக வந்து ARM G77 MC9 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ப்ராசரோட ஓவரால் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 20 ரேங்க் கிடைக்குது. அதாவது ஒரு ஏ கிரேட் ப்ராசராக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ரன் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் இது நல்லாவே இருக்கும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதிலேருந்து கிடைக்கும். மேலும் கண்டினியூஸாக கேம் விளாடும் போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுலேருந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப நேரம் கேம்ஸ் விளாண்டாலும் ஹீட் ஆகாது. ஸோ ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸும் இதில் நல்லாவே இருக்கும். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கன்ஃபிகரேஷன் வருது. 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB ரேம் 2GB ஸ்டோரேஜோடு வருது. ரேம் HDDR4X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ ஸ்டோரேஜுமே இன்னும் நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு மைக்ரோஎஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 12 வாய்ஸில் ஃப்ரண்ட் டச்சோட 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பேசலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 MP ரியர் ஃபேசிங் கேமரா F1.8 அப்பிச்சரில் வருது. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது, எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP அல்ட்ராவைலட் சென்சர் கொடுக்குறாங்க, F2.2 அப்பிச்சரில் இருக்குது. மூணாவதாக ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. மேலும் பிரைமரி கேமராவோட 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 FPS வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக யூஸ்பி டைப் சி ஆடியோ தான் இருக்குது. மற்றபடியாக ஃபோனோட வெயிட் 190 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு 5G SNSE சப்போர்ட் இருக்குது. ஸோ 5G கனெக்டிவிட்டி இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுபோல் டுவல் 4G வோல்டி சப்போர்ட்டும் வருது. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 4830mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறக்கா யூஸ்பி டைப் சப்போர்ட் தராங்க. ஸோ நல்ல வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். விவோட இந்த V25 Pro கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பியூர் பிளாக், சேலிங் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 35999, 12GB ரேம் 2GB ஸ்டோரேஜோட விலை 39999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரைசிங் கொஞ்சம் டூ மச் தான். ஆனால் ஒரு 5000 குறைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மஸ்ட் பை ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கி அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக்கிங் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.